சர்க்கம் ஆறு. ராவணன் மாளிகையில் புகுதல். தான் விரும்புகிற மாதிரி உருவம் எடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், தான் ஆசை தீர வரைக்கும் விமானம் போன்ற மாளிகைகளெல்லாம் தேடி பார்க்குறார். அங்கெல்லாம் எங்கேயுமே சீதா பிராட்டியை காணதால அப்படியே மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கவனமாக திருப்பி இலங்கையை சுற்றி வரார். பின்னர் வந்து இந்த ஒளி பொருந்திய அனுமான் என்ன பண்ணுறார், ராவணனோட இருப்பிடத்துக்கு வரார். சூரியனை போல வெளி வீசின அந்த மதல்களால் சூழப்பட்டிருக்க அந்த மாளிகை, பெரும் காட்டை சிங்கங்கள் காக்கிறது போல பெரிய பெரிய உருவம் படைத்த ராட்சசாலாம் அந்த மாளிகையை காத்துன்ருக்கா. அப்படியே அவள் சுற்றி சுற்றி வரா. இந்த விசித்திரமான தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட வெள்ளி தோரணங்கள்லாம் அப்படியே அழகு பண்ணுறது. அற்புதமும் அழகும் அப்படியே கூடின அறைகளும் வாசல் படிகளும் அமைஞ்சிருக்கு. பெரும் எண்ணிக்கையில் வந்து யானைப்படையினர், சோர்வில்லாத காலாட்படையினர், வெல்ல முடியாத உத்தம ஜாதி குதிரைப்படையினர், ரதத்தில் செல்லும் வீரர்கள், அப்படியே எல்லாம் வந்து மாளிகையை வந்து காவல் பண்ணுறா. சிங்கம் புலி தோளாலான கவசம் அணிஞ்சுண்டு இந்த வீரர்களை சுமந்துண்டு அப்படியே தங்கம் வெள்ளி தந்தம் இதனாலான வேலைப்பாடுகள் செய்யப்பெற்ற விசித்திரமான ரதங்கள்லாம் அப்படியே பேரொலி எழுப்பிண்டு எப்பயுமே இந்த அரண்மனையை சுற்றி சுற்றி வருது. பலவகைப்பட்ட ரத்தினங்கள் பதித்த உயர்ந்த ஆசனங்கள் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இவர் பார்க்குறார். மகாரதர்கள்லாம் பெரிய பெரிய ரதங்களில் பெரிய ஆசனத்தில் உட்காந்துருக்கா. தனி ஒருவனாக ஆயிரம் வில் வீரர்களை அப்படி எதிர்த்து போர் புரியறதோட அஸ்திரங்களை வந்து நன்னா செலுத்துறதுல நிபுணனாக இருப்பவனுக்கு பேர் மகாரதன் பேர். அப்படியே மனம் கவரும் காட்சிகளாலும் பல்லாயிரக்கணக்கான பல் வகையான விலங்குகளாலும் பறவைகளாலும் அந்த சுற்றுப்புறம் அப்படியே நிரம்பி இருக்கு. இப்படி நன்னா வந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த எல்லை காவலர்கள் என்ன பண்ணுற, அந்த ராட்சசர்கள் கவனமாக அப்படியே எல்லா இடத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அங்கங்கே நின்றுருக்கா. ராவணனோட இருப்பிடத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து நிரம்பி இருக்க ஸ்ரீரத்னங்களான உயர்ந்த அணிகலன்கள் அவள் போட்டுருக்க அந்த அணிகலன்கள்லாம் எழுப்புகிற சத்தம் வந்து சமுத்திரத்தோட சத்தம் போல பேரிரைச்சலாக கேட்குறதாம். அரசருக்கு தகுந்த பொருட்கள், முதல் தரமான வாசனை பூச்சிகள் நிறைந்து சிங்கங்களால் நிறைந்த பெருங்காடு போல இந்த பெருந்தனக்காரர்கள்லாம் அந்த சபையில் வந்து நிறைஞ்சிருக்கா இந்த ராவணனோட மாளிகையில். பேரி மிருதங்க வாத்திய ஒலி இதெல்லாம் முழங்கின்னு இருக்கு. சங்க கோஷம் அப்படியே எதிரொலிக்கிறது. வேள்வி சாலைகள் வந்து தினசரி பூஜையும் பர்வகால ஹோமங்களும் ராட்சசர்களால் செய்யப்படுறது. பெரிய 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 உடம்பு படைச்ச அந்த ராவண மாபெரும் மாளிகையில் ரத்தன கம்பளங்கள்லாம் அப்படியே விரிக்கப்பட்டிருக்கு. அது அப்படியே பெருங்கடலை போல் கம்பீரமாக காட்சி தருது. பெருங்கடலை போல் அப்படியே பேரிரிச்சல் கேட்டுகிட்டே இருக்காங்க. மகாரத்தனங்கள்லாம் அங்கங்கே இறஞ்சி கிடக்கு. யானை குதிரை ரதங்களில் வீற்றிருக்கிற தேவதைகள் நிறைந்ததுமான மாளிகையை வந்து பார்க்குறார். இலங்கைக்கு ஒரு ஆபரணம் போன்றது இந்த மாளிகை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அங்கே வந்து ராவணனுக்கு அருகிலேயே போய் அனுமான் என்ன பண்ணுறார், சுற்றி வரார். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு தாவி போகிறார். ராட்சசர்களோட தோட்டத்தையும் பார்த்துண்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அந்த உப்பரிகளை நடந்து போகிறார். ரொம்ப பெரும் வேகத்தோட பிரகஸ்தனுடைய இருப்பிடத்தில் போய் குதிக்கிறார். பிறகு மகாவீரன் மகாபார்ஸ்வன் வீட்டில் குதிக்கிறார். அப்புறம் மேகம் போன்ற கும்பகர்ணன் மாளிகையிலையும் விபீஷனுடைய மாளிகையிலையும் குதித்து தேடுறார். மகோதரன், விரூபாட்சன், வித்யுத் ஜிஹ்வன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்டன், சுகன், புத்திமான், சாரணன் எல்லாருடைய வீடுகளுக்கும் போய் தாவி தாவி பார்க்குறார். இவர் அப்படியே இந்திரஜித் வீட்டுக்கும் போகிறார். ஜம்புமாலி சுமாலி வீடுகளுக்கும் போகிறார். இவர் ரஷ்மிகேது, சூரிய சத்ரு, வஜ்ரகாயன் அவா வீட்டுக்கெல்லாம் கூட அப்படியே தாவி தாவி போய் பார்க்குறார். தூம் ரக்ஷகன், சம்பாதி, வித்யுத் ரூபன், பீமன், கணன், விகணன், சுகநாசன், வக்ரன், சடன், விகடன், ஹர்ஷவர்கர்ணன், தம்ஷ்டன், ரோமசன், யத்தோன்மத்தன், மத்தன், தஜக்ரீவன், வித்யுஜிஹ்வன், இந்திரஜிஹ்வன், ஹஸ்திமுகன், கராளன், பிசாசன், சோனிதாசன் அப்படின்ற இவா வீட்டுக்கெல்லாம் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார். அந்தந்த வீட்டுடைய செழிப்பையும் செல்வ கொழுப்பையும் அப்படியே கவனிக்கிறார். அவர் சுற்றில இருந்த எல்லா வீட்டையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறார், இந்த அழகான இந்த காந்தி பொருந்தின இந்த மகாவீரரான அனுமார் வந்து ராட்சச மன்னனோட வாசஸ்தலத்துக்கு வந்து சேர்றார். விகாரமான கண்ணெல்லாம் வச்சுட்டுருக்க ராட்சசிலாம் அப்படியே ராவணனை வந்து அப்படியே அவள் முறை வச்சுட்டு பாதுகாக்கிறத பார்க்குறார். அப்படியே ராவணனை சுற்றி சுற்றி வர்றதெல்லாம் இவர் பார்க்குறார். சூலம் உலக்கையெல்லாம் வச்சுட்டுருக்கா. சக்தி தோமரம் அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் ராட்சசிலாம் ஏந்தின்னுருக்கா. பல வகையான குல்மம்ன்ற சேனை கூட்டங்களையும் ராட்சச மன்னன் வீட்டில் அவர் பார்க்குறார். 45 காலாட்கள், 27 குதிரைகள், 9 தேர்கள், 9 யானைகள் கொண்டதுக்கு ஒரு குல்மம்னு பேர். பேருடலை கொண்டவர்களும் பல்வகை ஆயுதங்களோடையும் ஆயத்தமாக நிற்கிற ராட்சசர்களும் அங்கே இருக்கா. சிகப்பு, வெண்மை, கருப்பு, மஞ்சள் இந்த மாதிரி வேறு வேறு கலர் கொண்ட குதிரைகள்லாம் அங்கே இருக்குது. பிற யானைகளோட மோத வல்லவனையும் நல்ல குணத்தில் பிறந்தவனையும் அழகு பொருந்தவையும் கஜ யுத்தத்தில் பழக்கப்பட்டயமான அந்த யானைகள் போரில் வந்து ஐராவதத்துக்கு நிகரானவையவா.
எதிரி படைகளெல்லாம் நாசம் செய்யக்கூடியது. மேகங்கள் உருகி ஓடுறா போலையும், மலைகள் இருந்து அப்படியே நீர்த்தாரைகள் பெருகிறா போலையும், மதுநீர் பெருக்கி கொண்டு மேக கர்ஜனை போல சப்தித்து கொண்டு யுத்தத்தில் வந்து பிறரால் வெல்ல முடியாதவர்களான அந்த யானைகள் இதெல்லாத்தையும் இவர் வந்து அந்த வீட்டில் பார்க்குறார். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகினிகளையும் ராட்சசமன்னன் ராவணன் வீட்டில் பார்க்குறார். 45 காலால் 243 குதிரை, 81 யானை, 81 தேர் கொண்ட ஒரு பிரிவுக்கு வாகினின்னு பேர். இந்த வாயுகுமாரன் என்ன பண்ணுறார், தங்க வேலைப்பாடுகள் நிறைஞ்சதும் பகல் நேர சூரியனை போல ஒளி வீசுகிற மாதிரியும் பற்பல வடிவங்கள் கொண்டையுமான பல்லாக்குகளையும் பார்க்குறார். கொடி வீடுகள், சித்திரசாலைகள், விளையாட்டு அரங்கங்கள், அழகுக்காக மரத்தால் வடிவமைக்கப்பட்ட மாலைகள், அழகிய மன்மத கேளிக்கை அறைகள், பகலில் வெப்பம் தெரியாமல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு சிற்றில்கள்லாம் கட்டியிருக்கா. இந்த ராட்சசேந்திரன் ராவணன் வீட்டில் இதெல்லாம் பார்க்குறார். மந்திர போல் மலம் போல் அப்படியே பெருசாக இருக்கு. அப்படியே மயில் கூட்டங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கொடிமரங்களால் சூழப்பட்டதுமான அந்த உத்தமமான வீட்டுக்கு இவர் போகிறார். ஏராளமான ரத்தினங்கள்லாம் அப்படியே செதறி கிடக்கு. நிதி கூட்டங்களால் அப்படி நிரம்பி இருக்கு. சிறந்த சிற்பிகளினுடைய வேலைப்பாடுகள் பரமசிவன் வீட்டை போலேயும் ரத்தினங்களின் ஒளியிலையும் இந்த ராவனுடைய தேஜசாலும் கிரணங்களோடு கூடிய சூரியனை போல அந்த கட்டடம் அப்படியே பிரகாசிக்கிறது. சொக்கத்தங்கத்தாலான படுக்கைகள், ஆசனங்கள், வெள்ளையாகவும் தூய்மையான இருக்க பாத்திரங்கள், இதையெல்லாம் வானர் தலைவர் பார்க்குறார். மது, ஆசுவம் முதலியற்ற பருவதற்கு பான பாத்திரங்கள், மணிமயமான போஜன பாத்திரங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்படியே நெருங்கி நெருங்கி இல்லாமல் அப்படியே விஸ்தாரமாக ஏராளமாக இடைவெளி விட்டு குபேரனுடைய பவனம் போல் அது இருக்குது. சிலம்புகளோட சப்தத்தாலும் ஒட்டியானத்தோட ஒலியாலும் மிருதங்கம் முதலிய தோல் வாத்தியங்களாலும் அந்தந்த சத்தத்தாலும் மதுரமான ஒலி கேட்டுண்டே இருக்குங்க. அநேக உப்பிரிகைகள் கொண்டதும் நூற்றுக்கணக்கான பெண்மகளை நிறைந்ததும் நீண்ட கட்டுகள் கொண்டதுமான அந்த பெருமாளிகையில் வந்து ஆஞ்சநேயர் பிரவேசித்தார். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 6 சர்க்கம் நிறைவடைந்தது. சர்க்கம் 7, புஷ்பக விமானத்தை பார்த்தல். பின்னாடி என்ன பண்ணுற அந்த பலவானான அனுமான் பெரும் மழை கொட்டச்சி அப்படியே மின்னல்லாம் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுமே, அது மாதிரியும் பறவை கூட்டத்தோடையும் விளங்குற மேகங்களோட கூட்டத்தை போல வைடூரியங்கள் இழைக்கப்பட்ட தங்கமயமான சாளரங்கள் அதோடு இருக்க மாளிகை வரிசையெல்லாம் பார்க்குறார். வசிப்பதற்கு ஏற்ற பல மாதிரியான அறைகள், முக்கியமான சங்கம், ஆயுதங்கள், வில் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஆயுத சாலைகள், அப்படியே மனசு அப்படியே கொள்ள போகிற மாதிரி விசாலமாக அமைக்கப்பட்ட மாளிகைகள், மேல்தளத்தில் நிலாமுச்சங்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறார். பல வகையான செல்வ செழிப்புகள்லாம் நிறைஞ்சிருக்கு. தேவ அசுரர்களால் கொண்டாடப்பட்டது, எந்தவித குறையும் இல்லாதது, தன்னுடைய பலத்தாலேயே பெறப்பட்டவை இதெல்லாம். இந்த வீடுகள் எல்லாத்தையும் இந்த அனுமார் பார்க்குறார். இலங்கையில் மற்ற வீடு போல ராவணன் அரண்மனையும் விஸ்வகர்மா தான் பண்ணினான். ஆனால் அதன் சிறப்பை பார்த்தா மாயையில் வல்ல மயனால் அமைக்கப்பட்டதோ இது அப்படின்னு எண்ண தோன்றுறதான். உலகத்தில் எல்லா சிறப்புகளும் இலங்கை மன்னனின் அரண்மனை கட்டடங்களில் இருக்கிறத ஆஞ்சநேயர் பார்க்குறார். பிறகு என்ன பண்ணுறார், ஆகாயத்தில் சஞ்சரிக்க மேகம் போலதும் காண்போர் மனதப்படி கவர்மதும் பொன்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்டதும் இணையற்ற சௌந்தரியமாக இருக்கிற ராட்சசதிபன பலப்பிரதாபத்துக்கு ஏற்றதுமான மிகச்சிறந்த மாளிகையை பார்க்குறார். அது அப்படியே மண்ணுலகில் ஒரு தேவலோகம் போல் இருக்குது. நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டு அப்படியே இப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது பார்க்க, பேரொளி வீசின்னு இருக்கு. அது உள்ள பல வகையான மரங்களில் அப்படியே மலர்கள்லாம் உதிர்ந்து கிடக்கும். மலைமுகட்டை போல் மகரந்த பொடியெலாம் சிதறி கிடக்கிறது. மின்னல் கொடிகள் போல மேகக்கூட்டம் ஒளியறது போல உத்தம பெண்மணிகளால் ஒலி வீசின்னு இருக்கு. ஆகாயத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச ராஜஹம்சங்களால் சுமக்கப்படும் புண்ணியசாலிகளோட விமானம் போல இருக்கு. அது பலவித தாதுக்களால் விளங்கும் மலைச்சிகரத்தை போன்றது. கிரகங்களாலும் சந்திரனாலும் அழகாக போன்ற ஆகாயம் போன்றது. ஆச்சரியமாக அமைக்கப்பட்ட மேகத்தை போன்ற சித்திரங்களையும் பல்வகை ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களையும் இருக்க அந்த விமான ரதத்தை பார்க்குறார் அவர். அதில் மலைகள்லாம் நிறைஞ்ச பூமி, மரங்களால் மூடப்பட்ட மலைகள், மலர்களால் மூடப்பட்ட மரங்கள், மகரந்தம் நிறைந்த மலர்கள், இவ்வாறு விசித்திரமாக சித்திரங்கள்லாம் அமைச்சிருக்கு. வெண்மையான கட்டடங்கள், மலர்கள் நிறைந்த தடாகங்கள், தாதுக்கள் நிறைந்த தாமரை, அடர்த்தியான காடுகள் இதெல்லாம் அதில் அப்படியே சித்தரிச்சிருக்கு. அப்படியே ரத்தனங்களால் ஒளியால் பிரகாசிக்கிறதாமோ உத்தமமான கட்டடங்களை காட்டிலும் உயர்வானதுமா புஷ்பகம்னு அழைக்கப்படுவதுமான அந்த பெரிய விமானத்தை அனுமார் அங்கே பார்க்குறார். வெள்ளி பவழ நிறத்தில் விளங்கும் பறவைகளை போல இங்கே வைடூரியத்தால் செய்யப்பட்ட பறவைகள்லாம் அதில் பொருத்தி இருக்கா. பல வகையான உயர்ந்த தாதுக்களால் அப்படியே அந்த சர்பங்கள்லாம் அப்படியே அந்த பாம்பெல்லாம் அதில் தீட்டியிருக்கா. மங்களமான அங்கங்களோட உயர் ஜாதி குதிரையெல்லாம் அதில் சித்தரிச்சிருக்கா.
பழம் தங்கத்தாலான புஷ்பங்களை அப்படியே சிறகா வச்சுண்டு விளையாட்டாக தொங்கிண்டும் வளைஞ்சுண்டும் காணப்படுற ரக்கைகளோட அப்படியே மன்மதனே உருவெடுத்து வந்தால் போல் அழகோட நல்ல முகத்தோடையும் நல்ல ரக்கைகளோடையும் அப்படியே பறவைகள்லாம் அப்போ அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா. அதில் தாமரை தடாகத்தில் மூழ்கியதால் மகரந்தம் பதவிய தேகத்தோட அழகான துதிக்கையுடைய யானைகள் அப்படியே கருணைதல் புஷ்பத்தை ஏந்தி வர்றது போலவும் அப்படியே மங்களகரமான திருக்கைகள் ஒன்றில் தாமரையை தாங்கி கொண்டிருக்கா மாதிரியும் அப்படியே மகாலட்சுமியோட சித்திரமும் அதில் இருக்குது. அப்படியே பனிக்காலம் முடிஞ்சு வசந்தம் வந்த உடனே எப்படி அழகாக இருக்குமோ மரங்கள்லாம் ஒரு எழிலாம் விளங்குமோ அழகான கைகளோடு விளங்கும் ஒரு மலை போல் அந்த விமானத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். ராவணனோட பேராற்றலால் பரிபாலிக்கப்பட்ட பெருமைக்குரிய அந்த நகரம் முழுவதும் அலைஞ்சு தேடியும் கணவரின் நற்குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டவளும் ஜனகசபையில் சிவதனுசில் வேகமாக நான் ஏற்றி வெற்றி கொள்ளப்பட்டவள் சீதா பிராட்டி கொண்டாடத்தக்கவளும் ஜனகன் புதவியானும் அவளை காணாததால் அவர் மிகவும் வருத்தமடைகிறார். மற்றவர்கள் அறியக்கூடாத விஷயங்களையும் கண்ணால் காணும் சூஷ்மமான பார்வை படுத்த ஆஞ்சநேயர் ஜனகன் புதவியை காணாததால் மிகவும் வருத்தமடைகிறார். ஆனால் கூட பலவிதமான சிந்தனை பண்ணிண்டு நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியத்தில் வந்து தைரியமாக இருக்கார். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 7 சர்க்கம் நிறைவடைந்தது.